Hi, welcome to Simple Maths. Hi students, in the video 11th Maths பயிற்சி 8.2ல உள்ள முதல் கணக்கு பார்க்கலாம். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழ்காணும் விகிதங்களை திசை கொசைன்களாக கொண்டு ஒரு வெக்டர் அமையுமா என சரிபார்க்கன்னு கொடுத்திருக்காங்க. கீழே மூணு கணக்குகள் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த விகிதங்களை வச்சு திசை கொசைன்களாக கொண்டு ஒரு வெக்டர் அமைக்க முடியுமா. ஓகேவா? அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த திசை கொசைன்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல், இந்த விகிதங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கூடுதல் வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துச்சுன்னா, இங்கே கொடுத்துருக்கிற இதை வந்து திசை கொசைன்களாக கொண்டு ஒரு வெக்டராக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கொடுத்துருக்கிற இந்த கணக்கு விகிதங்களுக்கு நம்ம வந்து வர்க்கப்படுத்தி கூட்ட போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், தீர்வு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/5 கொடுத்துருக்காங்க, அப்போ அதனுடைய வர்க்கம். அப்போ 1/5 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தால ப்ளஸ் 3/5 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 4/5 த ஹோல் ஸ்கொயர். இதை வர்க்கப்படுத்தி நம்ம கூட்டுறோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல்ட்டி 1 ஸ்கொயர் பண்ணால் 1/5 ஸ்கொயர் பண்ணும்போது 5 25 ஸ்கொயர் அப்படின்னா அந்த நம்பரை அதே நம்பரால் பெருக்கிறது. ஓகேவா? 5 25. அடுத்தால ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9. 5 ஸ்கொயர் பண்ணும்போது 5 5 25. அடுத்தால ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16/5 ஸ்கொயர் பண்ணும்போது 25. ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம 25 மீச்சுமே எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், இங்கே 25 இருக்கிறதுனால மேலே உள்ள 1, அடுத்தால ப்ளஸ் இங்கே 25 இருக்கிறதுனால 9, ப்ளஸ் இங்கே 25 இருக்குது, ஸோ 16. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 10 16 26, 26/25 கிடைக்குது. நமக்கு வந்து ஈக்குவல் டு 1 வந்தால் தான் கொடுத்துருக்கிற இந்த விகிதங்களை திசை கொசைன்களாக கொண்டு ஒரு வெக்டர் வந்து அமைக்க முடியும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது, நாட் ஈக்குவல் டு 1 இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து திசை கொசைன்கள் கிடையாது, வெக்டாரும் நிஜியாது அமைக்காதுன்னு எழுதிடலாம். Therefore, இது திசை கொசைன்கள் இல்லை அல்ல, மேலும் இது வெக்டரை அமைக்காதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம், 1/√2, 1/2, 1/2. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வர்க்கப்படுத்தி ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்கள், 1/√2 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தல ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணலாம். ஈக்குவாலிட்டி 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், 2 கிடைக்கும். அடுத்தால ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1/2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அடுத்தால ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1/2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், 4 கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் மீச்சமே எடுத்தும் கண்டுபிடிக்கலாம். அல்லது பாருங்கள், இது வந்து அரை, 1/2 அரை, 1/4 கால், 1/4 கால். அப்போ ஒரு அரை பாகம், ஒரு கால் பாகம், ஒரு கால் பாகம், இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஒரு முழு பாகம் 1 கிடைச்சிரும். ஓகேவா? இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மீச்சுமே எடுத்துக்கோங்க. 4 மீச்சுமே, இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ 2 பெருக்குனா தான் 2 2 4 வரும். அப்போ அந்த 2 கொண்டு மேலே பெருக்கணும். ஓகேவா? அடுத்தால இங்கே 4 இருக்கிறதுனால 1, ப்ளஸ் இங்கேயும் 4 இருக்கிறதுனால அதே 1, 2 3 4. அப்போ 4/4 கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், 1 கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதிடலாம், இது திசை கொசைன்கள் ஆகும், மேலும் இது வெக்டரை அமைக்கும்னு முடிச்சிடலாம். ஓகேவா? இதே கணக்கில் தேர்ட் சம் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம் 4/3 0 3/4. ஓகேவா? இதனுடைய வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன வரும், 4/3 த ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ் 0 ஸ்கொயர், ப்ளஸ் 3/4 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல்ட்டு 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 4 16, 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 3 3 9. அடுத்தால ப்ளஸ் 0 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வந்துடும், 0 வந்துடும். அடுத்தால 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9/4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும், 16. ஓகேவா? அப்போ 16/9 ப்ளஸ் 9/16. இப்போ இதுக்கு நம்ம மீச்சுமே கண்டுபிடிக்கலாம். மீச்சுமே என்ன, 9 16 பெருக்கிறோம். ஓகேவா? 9 16 பெருக்குனா என்ன வரும், 144. ஓகேவா? இன்னும் 16 கொண்டு இங்கே பெருக்குங்க, 16/16 256, ப்ளஸ் 9 கொண்டு இங்கே பெருக்கணுன்னா 9/9 81. 256 81 கூட்டினா எவ்வளோ வரும், 337/144. ஓகேவா? இது வந்து நமக்கு ஈக்குவல் டு 1 வந்திருக்கா, இல்லை, நாட் ஈக்குவல் டு 1. அந்த வர்க்கங்களினுடைய கூடுதல் கண்டுபிடிச்சோன்னா ஈக்குவல் டு 1 வந்ததுன்னா அது திசை கொசைன்கள்னு சொல்லிடலாம். ஆனால் இது வந்து நாட் ஈக்குவல் டு 1 வந்திருக்குது. அப்போ நம்ம இதை என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர்
இது திசை கொசைன்கள் அல்ல, மேலும் இது வெக்டரை அமைக்காதுன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கொடுத்துருக்கிற விகிதங்கள் வந்து திசை கொசைன்களாக கொண்டு ஒரு வெக்டர் அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த விகிதங்களை வர்க்கப்படுத்தி கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதனுடைய கூடுதல் வந்து 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அது திசை கொசைன்கள் வெக்டரை அமைக்கும்னு சொல்லிடலாம். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துச்சுன்னா இது திசை கொசைன்கள் அல்ல, மேலும் இது வெக்டரை என்ன செய்யாது, அமைக்காதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.